இனி விரிவான செய்திகள். பயங்கரவாதத்தின் அடிப்படையில் ஒரு பேரரசை உருவாக்கும் சிந்தனைகள் எப்போதும் நிரந்தரமானது அல்ல என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் சோம்நாத்தில் ஸ்ரீ பார்வதி கோவிலுக்கு அடிக்கல் நாட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை பிரதமர் இன்று தொடங்கி வைத்தார். காணொலி மூலம் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் சோம்நாத் நடைபாதை, கண்காட்சி மையம் மற்றும் புனரமைக்கப்பட்ட சோம்நாத் கோவில் வளாகம் ஆகியவற்றையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். ஆன்மீகம் மற்றும் பாரம்பரிய தலங்களுக்கு புத்தாக்கம் அளிக்கும் திட்டத்தின் கீழ் 47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சோம்நாத் நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுலா வசதியை வளாகத்தில் உருவாக்கப்பட்டுள்ள கண்காட்சி மையம், பழைய சோம்நாத் கோவிலின் பல்வேறு திட்டப் பணிகளை பிரதமர் தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், சோம்நாத் திருக்கோவில் புனிதத்தலம் மட்டுமல்ல நாட்டின் கலாச்சாரத்தையும் மனித நேயத்தையும் பிரதிபலிக்கும் இடம் என்று தெரிவித்தார். ஆன்மீக சுற்றுலா பயணத்தை ஊக்குவிப்பதன் மூலம் கடந்த கால வரலாற்றை நமது இளைஞர்கள் அறிந்து கொள்ள முடியும் என்றும் பிரதமர் கூறினார். இந்த கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகம் நமது ஆன்மீகம் சார்ந்த கலாச்சார பண்பாடுகளை இளைஞர்களுக்கு தெரியப்படுத்தும் என்றும் குறிப்பிட்டார். कच्छ के कायाकल्प तक पर्यटन से जब आधुनिकता जुड़ती है तो कैसे परिणाम आते हैं, गुजरात ने इसे करीब से देखा है। ये हर कालखंड की मांग रही है कि हर धार्मिक पर्यटन की दिशा में भी नई संभावनाओं को तलाशें। लोकल अर्थव्यवस्था से तीर्थ यात्राओं का जो रिश्ता रहा है उसे और मजबूत करें। जैसे कि सोमनाथ मंदिर में अभी तक पूरे देश और दुनिया से श्रद्धालु दर्शन करने आते थे, लेकिन अब यहां समुद्र दर्शन पथ, प्रदर्शनी, पिलग्रिम प्लाजा और शॉपिंग कॉम्प्लेक्स भी पर्यटकों को आकर्षित करेंगे। अब यहां आने वाले श्रद्धालु जूना सोमनाथ मंदिर के भी आकर्षक स्वरूप का दर्शन करेंगे, नए पार्वती मंदिर का दर्शन करेंगे। इससे यहां नए अवसरों और नए रोजगार का भी सृजन होगा और स्थान की दिव्यता भी बढ़ेगी। यही नहीं, प्रोमनेड जैसे निर्माण से समुद्र के किनारे खड़े हमारे मंदिर की सुरक्षा भी बढ़ेगी। आज यहां सोमनाथ एग्जीबिशन गैलरी का लोकार्पण भी हुआ है। इससे हमारे युवाओं को, आने वाली पीढ़ी को उस इतिहास से जुड़ने का, हमारी आस्था को उसके प्राचीन स्वरूप में देखने का, उसे समझने का एक अवसर भी मिलेगा। பயங்கரவாதிகளின் ஆதிக்கம் என்பது குறிப்பிட்ட நாழிகையை நீடிக்கும் எனவும், அவர்களால் மனித நேயத்தை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது என்றும் கூறினார். பயங்கரவாதத்தை அடிப்படையாக கொண்டு பேரரசை அமைத்துவிட முடியும் என்ற சிந்தனை செயலாக்கம் பெற முடியாது, நிரந்தரமானது கிடையாது என்றும் பிரதமர் மோடி கூறினார். இந்தியா பல்வேறு மொழி கலாச்சாரங்களை கொண்ட நாடு என்று குறிப்பிட்ட பிரதமர் மோடி, சோம்நாத் போன்ற கோவில்கள் மூலம் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்த ஒற்றுமையுடன் கூடிய மக்களாக வாழ்ந்து வருவதாகவும் தெரிவித்தார். கடந்த கால வரலாற்றை நாம் அடையாளமாக எடுத்துக்கொண்டு நிகழ்காலத்தில் துரிதமாக செயல்பட்டு நல்ல எதிர்காலத்தை அமைத்திட வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். அயோத்தியில் அமைக்கப்பட்டு வரும் ராமர் கோவில் புதிய இந்தியாவிற்கு சக்தி வாய்ந்த தூணாக விளங்கும் என்றும் பிரதமர் கூறினார். இஸ் பவ்ய சம்ரச்சனா கோ தேக்தா ஹை தோ உஸே கேவல் ஏக் மந்திர் ஹி நஹி திகாய் தேதா, உஸே ஏக் ஐசா அஸ்தித்வ திகாய் தேதா ஹை जो सैकड़ों हजारों सालों से प्रेरणा देता रहा है, जो मानवता के मूल्यों की घोषणा कर रहा है। एक ऐसा स्थल जिसे हजारों साल पहले हमारे ऋषियों ने प्रभास क्षेत्र यानी प्रकाश का, ज्ञान का क्षेत्र बताया था, और जो आज भी
पूरे विश्व के सामने ये आह्वान कर रहा है कि सत्य को असत्य से हराया नहीं जा सकता, आस्था को आतंक से कुचला नहीं जा सकता। इस मंदिर को सैकड़ों सालों के इतिहास में कितनी ही बार तोड़ा गया, यहां की मूर्तियों को खंडित किया गया, इसका अस्तित्व मिटाने की हर कोशिश की गई, लेकिन इसे जितने भी बार गिराया गया वे उतनी ही बार उठ खड़ा हुआ। इसलिए भगवान सोमनाथ मंदिर आज भारत ही नहीं पूरे विश्व के लिए एक विश्वास है और एक आश्वासन भी है। சோம்நாத் அறக்கட்டளையால் கோவில் வளாகம் புனரமைக்கப்பட்டுள்ளது. பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அதிக இட வசதியுடன் கோவில் வளாகமும் புனரமைக்கப்பட்டிருப்பதுடன் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிவபார்வதி கோவில் கட்டப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல், குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானி, பிஜேபி மூத்த தலைவர் அத்வானி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.